श्री साईराम प्रणाम्स टू द लोटस फीट ऑफ श्री सत्य साई मा साईराम இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நமக்கு அன்றாட வாழ்வுல நம்ம வந்து சுவாமியோட அருள் வேணும் சுவாமியோட அனுகிரகம் வேணும் நம்ம நிறைய சொல்றோம் பட் சுவாமியே வந்து ஒரு நாள் நம்ம டிவோட்டீஸ் கிட்ட கேக்குறாங்க சுவாமியோட அனுகிரகம் வேணும்னு சொல்றீங்களே நீங்க எதை மீன் பண்ணி இதெல்லாம் சொல்றீங்க அனுகிரகம்னா என்ன அப்படினு சுவாமி கேக்குறாங்க ஸோ ஒவ்வொருத்தங்க ஒன்று சொல்லியிருக்காங்க சுவாமி உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது உங்களுக்கு பஜன் பண்ணுறது அப்படின்ட்டு ஒவ்வொருத்தங்க ஒரு ஒரு விஷயம் சொல்கிறாங்க சுவாமி சொல்கிறாங்க ஓகே நீங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ரிலேட் பண்ணி சொல்கிறீங்க பட் எக்ஸாக்டாக அனுகிரகம் அப்படின்னா அனுகிரகம் சுவாமியோட அனுகிரகம் வேணும் அப்படின்னா சேவையில் கிடைக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த சேவை எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்கு சுவாமி ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க அந்த காலத்தில் ஆப்ரஹாம் லிங்கம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் வந்து ஆஃபீஸ்க்கு மீட்டிங்க்காக அவசரமாக போயிட்டுருக்காரு காரில் கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு போயிட்டுருக்காரு ஒரு ரோட் சைடில் வந்து ஒரு சகதியில் ஒரு ஒரு பன்னி குட்டி வந்து மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுருக்கு ஸோ அதை பார்த்துட்டு அவரால் வண்டியை நிப்பாட்டாமல் இருக்க முடியல வண்டியை நிப்பாட்டுறாரு வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த பன்னி குட்டியை ஹெல்ப் பண்ணி சேத்துல இறங்கி கம்ப்ளீட்டாக இறங்கி அதை ஹெல்ப் பண்ணி வெளியே எடுத்து ரெஸ்கியூ பண்ணதுக்கப்புறம்தான் பார்க்குறாரு அவர் டைம் ஆயிடுது இதுக்கப்புறம் போய் அவர் வீட்டில் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு நேரம் கிடையாது அப்படியே மீட்டிங் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரோடையே மீட்டிங் போயிடுறாரு ஸோ மீட்டிங் போனால் எல்லாருமே கேட்குறாங்க என்ன பண்ணீங்க எப்படி இப்படி உங்களுக்கு ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் இந்த மாதிரி பண்ணியை வந்து ரெஸ்கியூ பண்ணிவிட்டு நான் வந்து வந்திருக்கேன் பிகாஸ் அது இல்லாமல் நான் நேராக மீட்டிங் வந்து உட்காந்துருந்தா அந்த மீட்டிங் ஃபுல்லும் அந்த பண்ணியை பற்றி நான் நினச்சிட்ருப்பேன் இப்போது நான் மனசு கம்ப்ளீட்டாக மீட்டிங்கை பற்றி நினைப்பேன் எனக்கு ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த டேயில் வந்து ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது நான் ஒரு உருப்படியான வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சுவாமி இதை தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் நமக்கு வேணும் சேவையில் வந்து நம்மளை பற்றி நம்ம யோசிக்காமல் நம்மளோட கஷ்டங்களை பற்றி நம்ம சிந்திக்காமல் அடுத்தவங்களோட கஷ்டத்தை பற்றி சிந்திக்கும் போது ஒன்று நம்மளோட கஷ்டங்கள் மறைஞ்சு போயிடுது ரெண்டாவது அடுத்தவங்களுக்காக நம்ம சேவை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அனுகிரகம் சுவாமியோட அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சுவாமி சொல்கிறாங்க இதே விதத்தில் சுவாமி சொல்கிறாங்க நம்ம ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறோம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது நம்மளோட பாஸ் வந்து ஈவினிங் 5 மணி முடிக்கும் 6 மணி முடிக்கும் ஒர்க்கை முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரிக்டாக ஆனால் நம்ம வீட்டில் என்ன கமிட் பண்ணியிருப்போம்னா 5 மணிக்கு பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு வெளியே சுற்றி பார்க்குறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி கமிட் பண்ணியிருப்போம் ஸோ இது வந்து மேனேஜர்கிட்ட சொன்னாலும் அவருக்கு புரியாது பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் சரி நம்ம கடமை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒர்க்கை ஃபுல்லும் பார்க்குறோன்னு வச்சிங்களேன் ஸோ அந்த நேரத்தில் அவர் மேனேஜர் வந்து நான் 5 மணிக்கு அந்த பிள்ளைங்களை வெளியே கூப்பிட்டு போகணும்னு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவர் வந்து நம்மளோட வீட்டுக்கு வந்து அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு போய் எங்கே கூப்பிட்டு போயிட்டு வரணுமோ அவங்க கூப்பிட்டு போயிட்டு வந்து வீட்டில் விட்டுறாரு ஸோ நம்ம வந்து அந்த ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறோம் ஆஹா பிள்ளைங்களை பற்றி நம்ம கூப்பிட்டு போகிறோன்னு சொன்னோமே ஆனால் பண்ணலையே அப்படின்னு யோசிக்கிறோம் அப்போ தான் ஸோ அந்த இடத்துல தான் அந்த விஷயங்கள் சுவாமி சொல்கிறாங்க அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம கடமையை நம்ம ஃபஸ்ட்டு செய்யணும் நம்ம கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதே நேரத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பாஸ் கிட்டேருந்து நமக்கு வந்து அந்த அனுகிரகம் கிடைக்கும் புரியுதுங்களா சுவாமி வந்து அதை தான் அந்த பாயிண்டில் நமக்கு சொல்ல வராங்க ஸோ நம்ம வேலையை வந்து நம்ம கரெக்டாக ஒன்று செய்கிறோம் ஒரு பாயிண்ட் ரெண்டாவது வந்து அந்த செஞ்சிகிட்டு இருக்கும்போது அந்த பாஸ்ன்றது வேறு யாரும் இல்லை சுவாமி தான் அந்த கடவுள் வந்து நம்மளோட வேலையை அவர் செய்வார் ஸோ சுவாமியோட வேலையை நம்ம எப்போ சிந்திக்க ஆரம்பித்து அவங்களோட வேலையை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோமோ அந்த சேவையை தன்னலமற்ற சேவையை நம்ம இன்றைக்கி செய்ய ஆரம்பிக்கிறோமோ ஸோ ஆட்டோமேட்டிக்காக சுவாமி நம்மளோட நமக்கு என்ன தேவையோ நமக்கு என்ன முக்கியமான விஷயங்களோ அதை எல்லாமே சுவாமி செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இதுதான் அனுகிரகம்ன்றது சுவாமி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ சுவாமியோட அனுகிரகம் கிடைக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்னு இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டோம் ஸோ அடுத்தவங்களுக்கு சேவை செய்யணும் தன்னலமற்ற சேவை செய்யணும் ஒரு ஸ்டெப் நம்ம சுவாமி நினச்சி நம்ம போனோம்னா சுவாமி 100 ஸ்டெப்பு நம்ம நோக்கி வைப்பாங்க ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது அதனால் வந்து தன்னலமற்ற சேவையை நம்ம செய்ய கற்றுக்குவோம் சுவாமியோட அனுகிரகத்தை நம்ம அது மாதிரி கிடைக்கிறதுக்கு நம்மளை வழிவகுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நல்ல பாயிண்ட் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன் ஸோ அடுத்த நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் ஜெய் சாய்ராம்